கண்ணு முழிச்சிருக்கணும், நம்மள பார்க்கணும், நம்ம கூட பேசணும், பழகணும், எல்லாமே நடக்கணும். ஆனா பழசு எதுவுமே ஒரு ஞாபகத்துல இருக்கக்கூடாது. எனக்கு புரியல, நீங்க என்ன சொல்றீங்கன்னு எனக்கு புரியல. சுப்ரியா, மெமரி லாஸ். ஆமா, நீ அவரை கொஞ்சம் மெமரி லாஸ் பண்ணணும். அது எங்க அப்பாவோட கடந்த காலம் எதுவுமே அவருக்கு ஞாபகமே இருக்க கூடாது. ஜஸ்ட் அவரோட ஞாபக சக்தியை அழிச்சிடு. அவரு தன்னோட கடந்த காலத்தை முழுசா மறந்துடணும். முக்கியமா இந்த பூமிகா, மைனா, இது எல்லாத்தையும் மறந்துடணும். ஆமா சுப்ரியா, அவர் மறந்துடணும். அப்பதான் நான் உன்னை கொண்டு போய் அவர் முன்னாடி நிறுத்தி, இவதான்ப்பா நம்ம வீட்டு மருமக, இவதான் நீங்க பார்த்த பொண்ணுன்னு சொல்லி நம்ம கல்யாணத்தை எந்த தடையும் இல்லாம நடத்திடுவேன். வாவ், எனக்கு இப்பதான் புரியுது. உங்க அப்பாவுக்கு நான் மெமரி லாஸ் பண்ணணும், அதுக்கு தான் இந்த பணம். சுப்ரியா, நீ அப்படி யோசிக்கிற, இப்படி யோசிச்சு பாரு. நம்ம காதல் நிறைவேறணுன்றதுக்காக இது ஒரு செலவு, அவ்வளவுதான். Just a small expense. But very costly expense. Okay, done, Madan. உலகத்துல காதலுக்காக எதையும் செய்யலாம்னு சொல்லியிருக்காங்க. Love has no logic. It's a magic. Yes. மதன், மா வாமா, ஏதாவது சாப்பிட்டு வரலாம். எனக்கு எதுவும் வேணாண்டா. சொல்றத கேளுமா, வாமா வா. மா வாமா, கேண்டீன்ல போய் எதனா சாப்பிட்டு வரலாம். எனக்கு எதுவுமே வேணாண்டா, உங்க அப்பா கண் விழிச்சா போதும். மா இப்படி பச்சை தண்ணி கூட குடிக்காம இருக்காதமா, பிரஷர்ல மயக்கம் வந்துருமா. டேய், நீ வேணும்னா போய் ஏதாவது சாப்பிட்டு வா. உங்க அப்பா கண் முழிச்சாதான் நான் ஏதாவது சாப்பிடுவேன். எனக்கு பசிக்கலடா. உங்க அப்பா நிலைமை நினைச்சா எனக்கு ரொம்ப திகிலா இருக்குடா. மா அப்பா சரியாயிடுவாருமா. இப்பதானே ரத்தம் ஏத்திட்டு இருக்காங்க, ட்ரீட்மெண்ட்லாம் நல்லபடியா நடந்துட்டு இருக்கு. இது வேற ஹாஸ்பிட்டல்ன்றதுனால என்னால ட்ரீட்மெண்ட் கொடுக்க முடியலே தவிர, ஒரு அட்டண்டரா நான் இருந்து பாக்கும்போது ட்ரீட்மெண்ட் எல்லாம் நல்லபடியா நடக்குதுமா. டேய், நீ டாக்டர்ங்கிறதுனால தைரியமா சொல்றேன். உங்க அப்பா கண்ணு கூட விழிக்காம 14 மணி நேரம் சுய நினைவில்லாம இருக்காரு. அது நினைக்கும் போது என்னால தாங்கிக்க முடியலடா. மா அப்பாவுக்கு சரியாயிடுமா. பூமிக்கு அவர் ரத்தம் கொடுக்கிற சாக்கல வர வச்சு புடிச்சிடலாம்னு திட்டம் போட்டேன். இந்த சங்கரிக்கும் போன் பண்ண, ஆனா கடவுள் பாரு, அந்த மலைநாட்டுக்காரிய பிளட் கொடுக்க விடாம குவாலியர் ராணி ராயல் பிளட்ட கொடுக்க வச்சிருக்காரு. அது ஒன்ன வச்ச நீ பெருமை பண்ணுமா. ராயல் பிளட் அப்பாவ ரைட் ராயல புழைக்க வச்சிரு, நீ கவலைப்படாதமா. ராஜா வக ரத்தமோ ராணி வக ரத்தமோ, என் புருஷன் உயிரோட வந்த எனக்கு அதுவே போதும். பிள்ளையாரப்பா, என் புருஷனை எப்படியாவது காப்பாத்துப்பா. மா கவலைப்படாதமா, அப்பாக்கு ஒண்ணு ஆகாது. இங்க நிப்படுங்க, நிப்படுங்க பாருங்க, சீக்கிரமா. அம்மா அப்பாக்கு ஒண்ணு ஆகாதுமா. எங்கடா இருக்காது தெரியலையே. இவங்களுக்கு எப்படிமா விஷயம் தெரிஞ்சது? இவங்க மூஞ்சிலே முழிக்க கூடாது. நீ பாமா. வசந்தமா நில்லுங்க.
வசந்தாமா பெரியப்பா எப்படி இருக்காரு? எந்த வார்டு? ஐசியூல இருக்காரா? எப்பண்ணுறங்க உங்களை யார் உள்ள விட்டது? நீங்க வரலன்னு இப்ப யார் அழுதா? நீங்க வரலன்னா எங்க அப்பா கண்ணு முடிக்க மாட்டாரா? மாமா இவங்க கிட்ட என்னமாமா கேக்குறது? அங்கிள் எந்த வார்டுல இருப்பாருன்னு சொல்லி ரிசெப்ஷன்ல கேட்டா சொல்ல போறாங்க. ஏய் ரொம்ப பேசாத. இன்னைக்கு எங்க அப்பா உயிருக்கு ஆபத்தான நிலைமையில படுத்திருக்கிறது காரணமே நீங்க தான். நாங்களா? இதோ இந்த அப்பாவி வேஷம் போட்டு ஒன்னு தெரியாத மாதிரி நிக்கிறானே, இந்த ஆளோட பொண்டாட்டி தான் இதுக்கு எல்லாத்துக்கும் காரணம். அர்ச்சனா ரோஜ் அவ கொன்னதுனாலதான் எங்க அப்பா இப்படி நடைபெணமா இருந்து ஹாஸ்பிட்டல்ல படுத்து கிடக்குறாரு. இங்க பாருங்க மதன், இன்னொரு தடவை எங்க அர்ச்சனாக்கா ரோஜாவை கொலை பண்ணதா சொன்னீங்க? ஹாஸ்பிட்டல் கூட பார்க்க மாட்டேன், அப்புறம் நீங்க பேஜார் ஆயிடுவீங்க. ஏய் என்ன 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 நீங்க என்ன பண்ணீங்கன்னு எங்களுக்கு தெரியாது. ரோஜாவை மறைச்சு வச்சுக்கிட்டு கொலை பண்ணி எங்க அக்கா மேல தூக்கி போட்டு நாடகம் ஆடுறீங்க. ஏய் யார் நாடகம் ஆடிட்டு இருக்கா? இந்த பொண்ணு ரங்கம்தான் நாடகம் போடுறது வேஷம் கட்டுறது எல்லாம் இவன் தான். நீ என்ன வேஷம் போட்டீங்கன்னு எங்களுக்கு தெரியாது, சும்மா இருங்க மாமா. நீ அமைதி, கொஞ்ச நேரம் அமைதி. மதனுக்கு அவர் அப்பா இந்த மாதிரி ஆயிட்டாருங்கிறதுனால என்ன பேசுறானே தெரியாம பேசுறாரு. உண்மையிலேயே என் புருஷனை பார்க்க வந்தீங்களா இல்ல என்கிட்ட வீண் சண்டை போட வந்தீங்களா? வந்தமா பார்த்தமா போனமான்னு இருக்கிறது விட்டுட்டு என் புருஷன் இந்த கதில இருக்காரு, நானும் என் பையனும் நொந்து போயிருக்கோம். எங்களை பார்த்து இப்படி பேசுறதுக்கு உனக்கு எப்படி மனசு வந்துச்சு? பொண்ணுரங்க மாமா கேட்டதுக்கு ஒழுங்கா பதில் சொல்லாம ஏடா கூடமா பதில் சொன்னது உங்க புள்ளதான். அதனால நான் கேட்டது எந்த தப்பும் கிடையாது. அர்ச்சனை விட்டு எடுபடி, இனிமே ஏதாவது வாய திறந்த உன் தொண்டையை நெரிச்சிடுவேன். ரோஜாவை நான் கையங்களவமா பிடிக்கதா போறேன். அப்ப பாருங்க யார் தொண்டைய யார் நெரிக்கிறாங்கன்னு. நீ என்னடி பாக்குறது, போடி பாக்கலாமா? ஏய் இங்க நின்னு மேற்கண்ட எதுவும் பேச வேணா, நீ வா நம்ம உள்ள போ. ஓசி சோறு தின்ற இவளுக்கு என்ன திமிரு? இன்னும் கொஞ்சம் பேசியிருந்தாலும் வாய் தச்சிருப்பேண்டா. யார் நீங்க? பேஷண்ட்க்கு உறவுகாரங்க தாங்க. நாங்க பக்கத்துல போய் பார்க்கலாங்களா? பாருங்க. ஆனா பேஷண்ட தொந்தரவு பண்ணாம பாருங்க. சரி போங்க. குமாரசாமி பெரியவாக்கு இந்த மாதிரி ஆக்சிடென்ட் ஆயிருச்சுங்கிற விஷயம் தெரிஞ்சா ரொம்ப வேதனைப்படுவா. ரொம்ப நல்ல மனுஷன், இப்படி ஐசியூல வச்சு பார்க்க வேண்டிய நிலைமை வந்துருச்சு பாத்தியா? ஆமா மாமா, அந்த வீட்லயே ரொம்ப நல்ல மனுஷன் இவரு, ரொம்ப பெருந்தன்மையானவர். இவருக்கு போய் இப்படி ஆயிடுச்சு. வெளியே போய் நிக்கலாம். நல்ல மனுஷன், இவருக்கு போய் இப்படி ஆயிடுச்சே பாவம். மதன் டேய், பொண்ணுரங்கமும் அந்த அருக்கானையும் உங்க அப்பாவை பார்த்துட்டு வெளியில வந்துட்டாங்க. எப்படியாவது பார்த்துட்டு சீக்கிரம் இந்த ஹாஸ்பிட்டல் விட்டு வெளியே போய் தொலைட்டோம். இவ்வளவு ஆனதுக்கு அப்புறம் அவங்களை அப்பாவை பார்க்கவே அனுமதிக்க கூடாதுன்னு தான் நினைச்சேன். டேய் நாம அப்படி பண்ணிருந்தோம்னா ஹாஸ்பிட்டலே உட்கார்ந்துட்டு இருப்பாங்க, பார்க்காம போக மாட்டோம்னு. சரி சரி, நீ போய் டாக்டர் கிட்ட உங்க அப்பாவுடைய நிலைமை எப்படி இருக்குன்னு கேட்டுட்டு வா. அதான் அபாய கட்டத்துல இருக்காரு, 8 மணி நேரம் கழிச்சு சொல்றேன் டாக்டருங்க சொல்லிருக்காங்கல்ல. எதுக்கு இன்னொரு வாட்டி கேளுடா, என் மனசு தவியா தவிக்குதுடா. ப்ளீஸ் சரி வா. என்ன ரோஜ் எந்த நேரத்துல போன் பண்றா? அவகிட்ட இந்த விஷயத்தை சொல்லாம மறைச்சிடலாம், மறைச்சா தப்பாயிடுமே. என்ன பண்ணலாம்? முதல்ல எதுக்காக போன் பண்றான்ற விஷயத்தை கேட்டுருவோம்.
சொல்லு ரோஜா, என்ன கூண்டில் அடிச்சு வச்சுட்டு நீயும் புள்ளையும் ஜாலியா சுத்திட்டு வரீங்களே? உன் புள்ளைக்கும் மைன முக்கியம், உனக்கும் உன் புள்ள முக்கியம், நான் எக்கட கேட்டா உங்களுக்கு என்ன? மாமா, ரோஜாக்கு இந்த விஷயம் தெரிஞ்சா அவ இங்க வந்து பார்க்காம இருக்க மாட்டா. நான் அங்க போய் அவங்க ரெண்டு பேரோட நடவடிக்கையும் கவனிக்கிறேன். ஏதாவது ஒரு விஷயம் நம்மளுக்கு கிடைக்கும். ஏ ரோஜா, நானே நொந்து போயிருக்கேன், நீ என்னடா எங்களை ஜாலியா சுத்திட்டு வரோம்னு சொல்ற? இப்ப இருக்கிற சூழ்நிலையில என்னால எப்படி அப்படி இருக்க முடியும்? சும்மா வாய் இருக்குன்னு சொல்லி கண்டுபடி பேசாத. பின்ன என்னமா, நான் எத்தனை நாளைக்கு இந்த மாதிரி தனிமையில அணிஞ்சு கிடக்குறது? அண்ணன் எப்போ மைனாவ கட்டிக்கிறது? பூமிக்காவ நீங்க எந்த காலத்துல கண்டுபிடிச்சு அவளை கழட்டி விடுறது? இதெல்லாம் இப்போ நடக்கிற விஷயமா எனக்கு படலமா? ஐயோ ரோஜா, இப்பதான் அந்த பொண்ணுரங்க என்கிட்ட. என்னது பொண்ணுரங்கம்மா? என்னம்மா என்னாச்சு சொல்லு. ஐயோ, அது அவ என் குழந்தை. என்ன ரோஜா, எங்க சைன் போட்டு போறா? காப்பாத்துங்க டாக்டர், தயவு செஞ்சு உன்னை காப்பாத்துங்க டாக்டர். என் குழந்தை காப்பாத்துங்க டாக்டர், நீங்க தான் என் குழந்தை காப்பாத்துங்க டாக்டர். அடாதீங்க, ஒண்ணாகாது, வாங்க. அங்க என்னமா நடக்குது? ஏதோ டாக்டர் காப்பாத்துங்க அது இதுன்னு சத்தம் கேக்குது. உண்மையா சொல்லுமா, நீ எங்க இருக்க இப்போ? மா சொல்ல போறியா இல்லையா? நீ எதையோ பறி கொடுத்த மாதிரி பேசிட்டு இருக்க, என்னமா நடக்குது அங்க சொல்லு. ஆமாமா, எங்க உங்க அப்பா பறி கொடுத்துருவனு பயமா இருக்கு. என்னமா சொல்ற, அப்பாக்கு என்னாச்சு? அப்பாவுக்கு ஆக்சிடென்ட் ஆயிடுச்சு ரோஜா. அப்பாக்கா? எப்பமா, என்னாச்சு? அப்பாவுக்கு 48 மணி நேரம் கழிச்சுதான் எதுவுமே சொல்ல முடியும்னு டாக்டர் சொல்லிட்டாரு. இதுல 40 மணி நேரம் போயிடுச்சுமா, இன்னும் 8 மணி நேரம் எப்ப முடியும்னு பாத்துக்கிட்டே இருக்கேன். மா, இவ்ளோ பெரிய விஷயத்த பெத்த பொண்ணு கிட்ட எப்படிமா மறைக்கணும்னு தோணுச்சு உனக்கு? எந்த ஹாஸ்பிடல்ல இருக்கே போ நீ? கியூர் கேர் ஹாஸ்பிடல் மா, சுப்ரியா தலைமையில தான் ட்ரீட்மெண்ட் நடந்துட்டு இருக்கு. நான் இப்பவே ஹாஸ்பிடல் கிளம்பி வரமா. ரோஜா, அது மட்டும் செஞ்சிடாத ரோஜா. உங்க அண்ணன் இப்போதைக்கு உங்ககிட்ட எதுவுமே சொல்ல வேணாம் சொல்லிட்டான். ஏமா, நான் நீ பெத்த பொண்ணுமா? என் அப்பா அங்க சீரியஸா இருக்கிறத கேட்டுட்டு நான் எப்படிமா இங்க நிம்மதியா இருக்க முடியும்? எனக்கு யாரோட உத்தரவும் தேவையில்ல, நீ என்ன வற்புறுத்தவும் முடியாது. நான் இப்பவே கிளம்பி வரேன். ரோஜா. இல்லமா, நான் வரேமா. ஏன் புரிஞ்சுக்காம அடப்பிடிச்சு பேசுற? நான் சொல்றது கேளு. தங்கச்சி ரோஜா தாண்டா. மா, அப்ப ஹாஸ்பிடல் விஷயத்தலாம் வட்ட சொல்லலையே. என்னால ரோஜா கிட்ட மறைக்க முடியலடா. என்னமா சொல்ற, ரோஜா வந்து போறா, அந்த பொண்ணு ரகமா அருக்கணி இங்கதான் இருக்காங்க. அவ சொல் பேச்சு கேட்காம கிளம்பி வரேன் போன வச்சுட்டாடா. ஐயோ, என்னமா நீ இப்படி பண்ணிட்ட? நானே யாரையும் வர வேணாம்னு சொல்றேன், நீ ரோஜா வரான்னு சொல்ற. அந்த அருக்கானி இப்பதானே சொன்னா ரோஜாவை கண்டுபிடிச்ச உடனே உங்களை என்ன பண்ற பாருங்கன்னு. இந்த நேரத்துல ரோஜா மட்டும் இங்க வந்தா அம்மா நம்ம போட்டு வச்சிருக்க திட்டம்லாம் தவிடுபடி ஆயிடுமா? மாமா, 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 ஒரு விஷயம் மாமா. என்ன இருக்கனே? வசந்தம்மா ரோஜாக்கு ஃபோன் பண்ணி சொல்லிட்டாங்க, ரோஜாவும் இங்க கிளம்பி வரேன் சொல்லிட்டா. அந்த மதன் எங்க? மதன் டாக்டர் பார்க்க போயிட்டு இப்பதான் வந்தான். வசந்தம்மா ரோஜாக்கு ஃபோன் பண்ண விஷயத்த சொல்லி ரோஜா இங்க வந்துட்டு இருக்கத கேள்விப்பட்ட உடனே மதன் அதிர்ச்சி ஆகி அவளை இங்க வரவேணான்னு சொல்லி ஃபோன் பண்றாமாமா. இங்க பாருங்க, நீங்க அங்க போய் யார் கண்ணிலயும் படாம உட்காந்துக்கோங்க, நான் அங்க போய் என்ன பேசுறாங்கன்னு கேட்டு வந்து சொல்றேன். குமாரசாமி பெரியவா நம்ம பார்க்க வந்தது ஒரு விதத்துல நல்லதா போச்சு. ஆமாமாமா. மாமா, ரோஜா இங்க வந்தான்னு வச்சுக்கோங்க, அப்படியே அவளை பிடிச்சிட்டு போய் போலீஸ் முன்னாடி நிறுத்திட மாட்டேன். சரி, நான் என்ன நடக்குதுன்னு பாத்து நீங்க போங்க. ஏ ரோஜா, நான் மதன் பேசுறேன், நீங்க வராத. என்னது, பாதி தூரம் வந்துட்டியா? ஆமாண்ணே, ஒரு ஆட்டோ பிடிச்சு வந்துட்டு இருக்கேன். ஏய், நான் சொல்றது நீ கேட்கவே மாட்டியா? கேட்காம ஏன்டி இப்படி பண்ற? ஹாஸ்பிடல்ல அப்பா இருக்காருன்னு சொல்ற, நான் எப்படி பார்க்காம இருக்க முடியும்? சரி, நீ இப்ப எங்க வந்துட்டு இருக்கன்னு சொல்லு. நான் உன்னை யார் கண்ணிலே படாம கூட்டு வந்துறேன். சரி, நான் சொன்ன ப்ளூ கலர் பில்டிங் அண்டி நில்லு வரேன். ஆ சரி, ஓகே, நான் அங்கே வெயிட் பண்றேன். ஏய் மதன், நீ சொல்றதா கரெக்ட், நீ போய் கூட்டிட்டு வந்துரு. அம்மா, இவங்க இங்க இருக்கும்போது நான் போய் எப்படிமா ரோஜா இங்க கூட்டி வர முடியும்? சரி, நான் ஒன்று பண்ணுறேன், ஃபோனில் என்ன சொன்னாலும் நான் இங்கே வருவேன் தான் வரம்பிடிக்கிறான். நான் அவள் ஒரு இடத்துல வெயிட் பண்ண சொல்லியிருக்கேன், நான் நேரில் போய் பார்த்து அவளுக்கு பக்குவமாக சொல்லி அவளை அப்படியே திருப்பி அனுப்பிச்சிடுறேன். டேய், நீ என்ன சொன்னாலும் அவள் சம்மதிக்க மாட்டாடா.
அவங்க ரெண்டு பேர் கண்ணல படாம நீ இப்படியே நழுவிடு. அவங்க ரெண்டு பேர் ஹாஸ்பிடல்ல விட்டு கிளம்பணும்னே நான் உனக்கு ஃபோன் பண்றேன். நீ ரோஜாவ கையோட அழைச்சிட்டு வா. அவளோ அப்பாவை பார்த்துட்டாலனா அமைதியா போய்டுவா. நீ போய் தடுத்து அனுப்புனாலும் அவ எந்த நேரத்துல திடீர்னு வந்து நிப்பாடா. சரிம்மா நீ சொன்ன மாதிரியே நான் அப்படியே நைஸா நழுவிறேன். நீ அவங்க போனத எனக்கு ஃபோன் பண்ணு. நான் உனக்கு கூட வந்தறேன். நீ கிளம்பு கிளம்பு. அப்பா இவங்களோட பேசி பேசி என் தலையே வலிக்குது. அண்ணே கொஞ்சம் வேகமா போங்கண்ணே. சரிம்மா. மாமா மாமா என்ன மாமா என்ன இருக்கணி என்ன என்ன என்னாச்சு? இங்க வாங்க மாமா. அந்த மதன் ரோஜாவை ஒரு இடத்துக்கு வர சொல்லிட்டு ஹாஸ்பிடல் விட்டு கிளம்பி போயிட்டான். நம்ம ரெண்டு பேரும் இந்த ஹாஸ்பிடல்ல இருந்து கிளம்பின உடனே வசந்த் அம்மா உனக்கு ஃபோன் பண்ணுவாங்க. அதுக்கு அப்புறம் அந்த மதன் ரோஜாவை இங்க அழைச்சிட்டு வரது தான் பிளான். ஓஹோ பிளான் பண்றீங்களோ பிளான். நாமளும் பிளான் பண்ணுவோம். நாம ரெண்டு பேரும் அவங்க கண்ணல படுற மாதிரி வெளிய போவோம். மறைஞ்சிருப்போம். மதனும் ரோஜாவும் ஆஸ்பத்திரிக்கு வரும்போது கையும் கிளம்ப பிடிச்சிருப்போம். சூப்பர் மாமா. ஓ நான் பேசிட்டு இருந்த எல்லா விஷயத்தையும் இந்த அருக்காணி கேட்டுட்டாளா? இப்ப என்ன பண்றது? இது உடனடிய மதன் கிட்ட சொல்லி ஆகணும். அம்மா எதுக்கு அம்மா போன் பண்றாங்க? இப்பதானே வந்தோம். டேய் மதன் போன் இடுறா. ஐயோ வண்டி ஓட்டுனா என்னடா? வண்டியை ஒரு ஓரமா நிறுத்திட்டு போன் எடுத்து தொலைய வேண்டியதானே. என்ன இவ? ஐயோ என்னுடைய சூழ்நிலை புரிஞ்சுக்கடா. போன் எடுறா சீக்கிரம் மதன். டே 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 போன் எடுறா. ஐயோ போன் எடுத்து தொலை மாட்டீங்களா? நான் வசந்தா மாட்ட சொல்லிட்டே போவா. அதே முறை அப்பதான் கரெக்ட். வசந்தா மா இங்க இருக்கீங்களா? இப்பதான் ஐயாவ பார்த்தோம். ஒண்ணும் கவலைப்படாதீங்க, உடம்பெல்லாம் சரியா போயிரு. எதனா வேணும்னா சொல்லுங்க, நான் வேணா போய் வாங்கிட்டு வந்துடுறேன். அதெல்லாம் ஒண்ணும் வேணாம். சரி அப்போ நாளைக்கு நாளைக்கு மறுபடியும் வர. நானும் நாளைக்கு வர முடியாது, வீட்டுல வேலையெல்லாம் இருக்கு. அதனால நாளைக்கு மறுநாள் வரேன். போடி எங்கிட்டே நடிக்கிறீங்களா? போன் எடுறா. அம்மா ஃபோன் பண்றாங்க. மா ஏம்மா இத்தனை முறை ஃபோன் பண்ற? ரோஜா இருக்க இடத்துக்கு நான் இன்னும் போவே இல்லம்மா. டே 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 நீ ரோஜாவ கூட்டிட்டு வராத. என்னது ரோஜாவ கூட்டி வரணுமா? என்ன சொல்ற? ஆமாடா நம்ம பேசின எல்லாத்தையும் அந்த அர்க்கான் இல்ல ஒட்டி கேட்டுட்டாடா. கேட்டாளா? டே அது மட்டும் இல்ல, அந்த பொண்ணு ரங்கமும் அர்க்கானியும் ரெண்டு பேர் என்கிட்ட வந்து வீட்டுக்கு போறேன்னு சொல்லிட்டு என்கிட்ட நடிச்சிட்டு போறாங்கடா. அவங்க இப்ப வெளியில போற மாதிரி போயிட்டு மறைஞ்சிருந்து நீயும் ரோஜாவும் இங்க வரும்போது ரோஜாவை பிடிக்க போறாங்களாடா. பிடிப்பாங்க பிடிப்பாங்க. நல்ல வேளை இத நான் காதுல கேட்டுட்டேன். இல்லன்னு வெச்சுக்கோயே நம்ம வகையா மாட்டி இருப்போம். அதனால நீ ரோஜா கிட்ட இந்த விஷயத்தை சொல்லி அவளை அப்படியே அனுப்பிடு. இது பாரு நீ மட்டும் கொஞ்சம் சீக்கிரம் வா. சரிம்மா நான் அவளை டக்குன்னு அனுப்பிட்டு வந்துறேன். சரி நீ போன் வை. எங்க போனாலும் ஃபாலோ பண்றானுங்க. சே அண்ணே நம்ம வேற இடத்துல கொண்டு போய் அடைச்சு வச்சுட்டா என்ன பண்றது? நம்ம நேரா போய் அப்பாவை பாத்துருவோம். அண்ணே கியூர் கேர் ஹாஸ்பிடல் போயிடுங்க. சரிம்மா. இந்த ப்ளூ பில்டிங் அடுத்த தான் வரணும். ரோஜா எங்க போன? இவ சொன்ன சொன்ன இடத்துக்கு வர வேண்டியது தானே? நான் தான் நல்லா ரெஃபரன்ஸ் கொடுத்தால இந்த ப்ளூ கலர் பில்டிங் கிட்ட வந்துருனேன்.
ஐயோ இந்த ரோஜா என் போன் எடுக்க மாட்டேங்கிற போன் எடுத்தோல ஐயோ சுவிட்ச் ஆஃப் பண்ணிட்டாலே சொன்ன நேரத்துக்கு நேரத்துக்கு ரோஜா இங்க வந்திருக்கணும் இன்னும் ஆளை காணோம் எங்க போயிருப்பா ஒருவேளை ஹாஸ்பிட்டல் போயிருப்பாளோ மாமா ஏன் மாமா இப்படி ஓடுறீங்க மாமா மாமா என்னாச்சு மாமா யாரை பார்த்து இப்படி மறைறீங்க அங்க பாரு அம்மா முதல்ல எனக்கு காசு கொடுத்துரு நான் ஹாஸ்பிடல் உள்ள போயிட்டு வந்து தரேன் நீ இங்க போ அங்க போன்னு சொன்ன முதல்ல காசு கொடுமா நான் என்ன ஓடி போய் போறேன் உங்க பெரிய சோதனை எனக்கு முதல்ல காசு கொடுத்துரு மாமா Hello everybody. You have supported me and been with me, appreciated my work, criticized my work on the big in the big screen and in the small screen. So I now ask for the same because I have opened a Facebook page where you can interact with me more. I can post new information to you about my day-to-day happenings and you can also share your views about me. Be in contact.